ரெண்டு பேட்ச் போட்டோம். இதோட ஹெட் பாப் மேல இருக்கு, மேல இறந்துருச்சு. சரி, இந்த பூக் ஃபிஷ் லைன் இது கிடையாதா? இது கிடையாது. ஆனா எனக்கு இதுதான் பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. இப்ப இதுல இருந்து நீங்க பிரீடுக்கு யூஸ் பண்றதுனா எந்த ஃபிஷ் யூஸ் பண்ணுவீங்க? ஹோம் பிரீட் தான் இம்போர்ட், எதுவுமே கிடையாது. இம்போர்ட் ஃப்ரை வாங்கி க்ரூம் பண்ணது கிடையாது. ஓகே, அதான் இங்க பிறந்தது. இங்க பிறந்தது தான் முதல்ல. இது பிரைசிங்ல அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹோல்சேல் சொல்லுங்க. 10 பீஸ் எடுத்தா 850 ப்ரோ. இப்ப எனக்கு 5000 6000 நான் தரேன், எனக்கு உங்க பேரண்ட் மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் ப்ரோ. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரையில் ஒரு ஃப்ளவரான் ஃபார்மில் இருக்கும், ஃப்ளவரான் சென்டர் ஃபார்ம் பேர். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ஹெட் பாப்ஸ் தான் பண்ணிட்டுருக்காரு. எவ்வளோ ஹெட் பாப்ஸ் ப்ரோ இருக்குன்னு நீங்கள்? 350 ப்ளஸ் 350 ப்ளஸ் 350 மேலே வந்து இங்கே ஹெட் பாப்ஸ் வந்து வச்சுருக்காரு. இம்போர்ட் பண்ணியும் பண்ணுறாரு பெட்டாஸ் ஃப்ளோரானு. அதிகமாக வந்து ஹோல்சேலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, பட் ரீட்டெயிலுமே வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே என்னென்ன ஹெட் பாப்ஸ் இருக்குது, இம்போர்ட்டட் ஃபிஷ் இருக்கா இல்லை அப்படின்றதெல்லாம் வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு, உங்க ஃபார்ம் பேரு? என் பேர் ஹரி ப்ரோ. உங்க ஃபார்ம் பேரு ஃப்ளோரான் சென்டர்னு இருக்கு. ஃப்ளோரான் சென்டர், ஓகே. லொகேஷன் வந்து மதுரை. இப்போ ஃபார்ம்ல வந்து என்னென்ன மீன் பண்றீங்க? இப்போ நான் சுத்தி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 இன்ச் 2.5 இன்ச்ல வந்து ஃப்ளோரான்ஸ் இருந்துச்சு. மெயினா நீங்க என்னென்ன ஃபிஷஸ் பண்றீங்க? ஃப்ளோரான் ஹெட் பாப் பண்றோம் ப்ரோ. ஓகே, இம்போர்ட் ஃப்ளோரான்ஸ், இம்போர்ட் பீட்டாஸ் பண்றோம். இம்போர்ட் ஃப்ளோரான்ஸ், ஆமா, இம்போர்ட் பீட்டாஸ். பெட்டாஸ் எதுமான எனக்கு கண்ணே படலங்களே. அஞ்சாம் தேதி வருது ப்ரோ, ரெண்டாவது ஃபிஷ். அஞ்சாம் தேதி வருது. ஆமா, இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. இம்போர்ட் ஃப்ளோரான்ஸ் அஞ்சாம் தேதி வருது. ஓ, மீனுமே. ஓகே, இப்போதைக்கு அப்போ ஹோம் பிரீட் ஃப்ளோரன், ஹோம் பிரீட் ஃப்ளோரன் இருக்கு. ஆமா, இப்போ இது எப்படிங்க ப்ரோ, ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே பண்றீங்களா? ஆமா ப்ரோ, ரெண்டுமே பண்றோம். மெயினா ஹோல்சேல் தான் பண்றோம். மெயினா ஹோல்சேல் தான். ஓகே, இப்போ ஒரு மீன்னால நீங்க எல்லாருக்குமே அனுப்பிங்க? கொரியர் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, சரி, ரைட் ப்ரோ. இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்கு, குவாலிட்டி என்ன பார்க்கலாமா? இதெல்லாம் ஹெட் பாப்ஸ் தான். ஆமா ப்ரோ. இந்த மாதிரி ஹெட் பாப்ஸ் இப்போ கரண்டா எத்தனை பீஸ் இருக்கு? 350 பீசஸ் இருக்கு ப்ரோ. 400 இருந்துச்சு, 50 தான் ஆயிருச்சு. ஓகே, ஃபுல்லா மார்க்கிங் இருக்கு. ஆமா, நம்ம ஃபிஷ் ஃபுல்லா எல்லாமே கிராஸ் ஹெட் மார்க்கிங் சொல்றோம் ப்ரோ. ஓகே ஓகே, 80% வந்துரும் கிராஸ் ஹெட் மார்க்கிங்ஸ். இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்க, பாலட்டா இருக்கும் பின்னாடி. இது ஒரு டேங்க்ல 10 பீஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, நடுவில் கிளாஸ் போட்டு இந்த பக்கம் ஃபிட் டேங்க் இது 3 to 1.5 ப்ரோ. ஓகே, இதெல்லாம் பாருங்க, மேக்மா சூப்பரா இருக்கும். இப்போ பிரைசிங்ல என்ன மாதிரி ப்ரோ உங்ககிட்ட? ஹோல்சேலா ரீட்டெயில்? ஹோல்சேல் பிரைசிங், ரீட்டெயில் பிரைசிங் ரெண்டுமே சொல்லுங்க. 10 பீஸ் ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா மிக்ஸ் ப்ரோ, 10 பீஸ். ஆமா, 6 பீஸ் பாலாடா இருக்கும், 4 பீஸ் மீடியமா இருக்கும். பேக் பண்றப்ப ஒரு சின்ன வீடியோ, ஆனா ஹெட் இருக்கும், ஹெட் இருக்கும். ஃபீமேல் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த மீடியமா இருக்குன்னு சொல்றல, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ப்ரோ, ஃபீமேல் கிடையாது. ஓகே ஓகே, ரீட்டெயில் வந்து பீஸ பொறுத்து ரேட்டு ப்ரோ, சைஸ பொறுத்து ரேட் மாறுங்களா? அதே பிரைஸ் தான் ப்ரோ. எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட அந்த 2.5 இன்ச் கிட்ட தான் இருக்கு, எதுவுமே சைஸ் வித்தியாசமே இல்ல. 2.5 இன்ச்ல 2 இன்ச் தான் ப்ரோ இருக்கும். ரெண்டு தான், 2.5 கூட கிடையாது. 2.5 கூட இருக்காது. கேமல் பட்டன், கேமல் அந்த பீஸ் பாருங்க. இது எல்லாமே உங்க ஓன் பிரீடுங்களா இல்ல வெளிய இருந்து நீங்க எடுத்து சைஸ் பண்றது? ஓன் பிரீட் தான் ப்ரோ. இந்த பேரண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது பயங்கரமா இருக்கு. ஆமா ப்ரோ, சூப்பரா இருக்கும். பீஸ் ஆக்சுவலா 1.5 இன்ச் தான் இருக்கும். ஸ்டார்ட் மவுத், இந்த பக்கத்துல காட்டுறேன். பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்க ரெண்டு பேரும். ஒரே பட்டன், ரெண்டுமே ஒரே லைனா தானே இருக்கும். ஒரே ஜின், ஒரே பேட்ச்ல வந்ததுதான். அப்ப பிரதர்ஸ் மாதிரி இல்ல, பிரதர்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, இப்ப இதெல்லாம் வந்து எந்த மாதிரி, அதாவது அந்த ஹோல்சேல்? ஹோல்சேல் வந்து செலக்டிவ் பீஸ், மிக்சடு பீஸ் ரெண்டு கொடுக்குறோம் ப்ரோ. செலக்டிவ் பீஸ் எடுத்தாங்கன்னா 600 to 700, எல்லாமே பாலட் பீஸ் 2 இன்ச், எல்லாமே கிராஸ் அண்ட் மார்க்கிங் கூட இருக்கும். மிக்சடுனா 400. ஹெட் இல்லாம நான் பிஷ் கொடுக்க மாட்டேங்குது, ஃபிஷ்ஷே போகாது ப்ரோ, அது தனியா எடுத்துவோம் கொடுத்துருவோம். நிறைய எக்கச்சக்கமா இருக்கு போல இந்த ஒரு சைடு இல்லைங்களே. ஆமா, இங்க ஒரு லைன்ல மட்டும் 120 பீஸ் இருக்கு ப்ரோ. 120ங்களா? ஆமா, 2000 போல அந்த பீஸ் பாருங்க. இதுங்களா ப்ரோ? இது பேரண்ட் ப்ரோ, ஹெட் இறங்கி இருக்கு ஆக்சுவலா. இது இதுதான் பேரண்ட்ங்களா? ஆமா. ஓகே, இது பழைய வீடியோ போட்டோ காட்டுறேன் பாருங்க, அப்படி இருக்கு. காட்டுங்க. இதுவும் பேரண்ட்ங்களா? ஆமா, அதுவும் பேரண்ட் தான். இதுக்கு நல்லா ஹெட் இருக்குல்ல? ஆமா, அதுவும் ஹெட் கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஆமா, ஓகே. இதெல்லாம் இம்போர்ட்டட் பேரண்ட்ங்களா? இம்போர்ட்டட் தான் ப்ரோ. இது எந்த மீன் இது? நான்தான் மீன். இதுங்களா? ஆமா, அப்படியே கொடுங்க. இதை இந்த ஃபிஷ் தான். நீங்க தொடர்ந்து நிறைய பிரீட் பண்ணுவீங்களோ? இல்ல இல்ல, பார்ட்டிஷன் போடுறதுனால சில ஃபிஷ் ஹெட் இறங்கிரும். இடம் கம்மியா, முதல்ல டேங்க் பெரிய டேங்க் கொடுத்துருப்போம், ஃபுல் டேங்க் இருக்கும். ஓ, போடுறதுனால இறங்கிருச்சு.
ஒன் வீக்ல ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிடலாம். அவருக்கு ஃப்ரீ டைம் கொடுத்து ஓகே இடம் கொடுத்து நல்லா இது பண்ணோம்னா ரெடி ஆயிரும். ஓகே பேரண்ட் இது மாதிரி இதெல்லாம் இம்போர்ட்டட் தானே? இம்போர்ட்டட் தான் ப்ரோ. ஓகே இதோட இருக்குங்களா போட்டோ? ஆ இருக்கு. அப்பா பயங்கரமான மான்ஸ்டருக்காக இருந்திருக்கு. ஆக்சுவலா அது 3 இன்ச் 3.5 இன்ச் தான் இருக்கும். அதுக்கு ஏஜ் வந்து 1.5 வயசு இருக்கும் ப்ரோ. கணக்கே இல்லீங்களா? எப்படினாலும் நல்ல காக்கு இது சைஸ் வரப்போ வந்துரும் தானே? வந்துரும் ப்ரோ. ஸ்பேஸ் குடுக்கறப்ப வந்துரும். நம்ம ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்டியா இல்ல கேஎம்எல்? எஸ்ஆர்டி கேஎம்எல் மேக்மா மூணுமே இருக்கு ப்ரோ. மூணுமே இருக்கு. பட் எனக்கு பெருசா பாக்குறது இது மேக்மா ப்ரோ. இது மேக்மா. எஸ்ஆர்டிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். இது இது என்ன விஷயம்? அது மேக்மா. மேக்மா. இது மேக்மா. இது எஸ்ஆர்டி. இது எஸ்ஆர்டி. ஆமா. அந்த ரெட் கொஞ்சம் வருது. வளர வளர அது புரியுது. நீங்க எப்படி கண்டுபிடிக்கீங்க பாத்தீங்க? அதை வச்சு நீங்க சொல்றீங்க. வளர்றப்ப வந்துதான் ஆகணும். கரெக்ட் தான். அந்த மாதிரி இருக்கு. ஓகே இப்ப ஸ்பெசிபிக்கா வந்து இந்த மீன் எனக்கு பிடிச்சிருக்கு, இதோட குட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 மீன் எனக்கு ஹோல்சேல்ல வேணும் இல்ல ரீட்டைல் ஏதாவது சரி, எனக்கு வந்து அதோட குட்டி தான் வேணும்னா இருக்குங்களா? ஸ்பெசிபிக்கா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்களா? ஓகே இல்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் வேற பேரண்டோட குட்டி? ஆமா வேற பேரண்டோட குட்டி. ஓ ரைட். எஸ்ஆர்டி தான். உங்களுக்கு எதனா ஃபிஷ் எஸ்ஆர்டி இல்ல மேக்மா கேமரா தெரியலன்னா என்ட கேளு, நான் சொல்றேன். எனக்கே நீங்க தான் சொல்லல. ஆமா மேக்மா சார் எதனா கொஞ்சம் காட்டுங்க. இதெல்லாம் மேக்மா ஒடிஞ்சிக்கிச்சு பாருங்க. இந்த பீஸ் மேக்மாவானு கேமல் ப்ரோ? கேமல் தான். மேக்மா எதனா எனக்கு ஒரு 2 பீஸ் காட்டுங்க. இந்த அடுத்து இது மேக்மா. ஆமாம் ப்ரோ. இந்த மாதிரி இப்ப மேக்மாக்கு ஒரு ரேட்டு, எஸ்ஆர்டிக்கு ஒரு ரேட்டு, அந்த எல்லாமே ஒரே ரேட்டு தான் ப்ரோ. ஓகே இந்த சைடுல எத்தனை பிசி இருக்கும்? ஒரு டேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 60 இருக்கு, இந்த பக்கம் 60 இருக்கு. ஓகே இந்த ஒரு ரூம்ல மட்டும் 240 இருக்கு. இந்த ஒரு ரூம்ல மட்டும் 240 இருக்கு. ஆமா இது மேக்மாவா? ஆமா ப்ரோ இது மேக்மா. தண்ணியில வச்சு காட்டுங்க. 2 இன்ச் பால் ஹெட். ஓகே ஹெட் காட்டுங்க. ஃப்ரண்ட்ல என்ன ப்ரோ இருக்கும். இது என்ன ஃபிஷோட ஃப்ரை? இப்ப இருக்க பேரண்ட் இருக்குங்களா? பேரண்ட் இறந்துருச்சு ப்ரோ. இந்த போட்டிருக்கேன் பாருங்க, மேல் புக் ஃபிஷ் டெட் அப்படின்னு சொல்லி. புக் ஃபிஷ்னா என்னது அப்படின்னா? இந்த பிரீட் ஹெட் வந்து எடுத்தது தாய்லாந்து. ஓகே புக் பிரீட். ஓகே ஓகே அந்த லைன். ஓகே சரி. பேரண்ட் வேணா காமிச்சிரும். இருக்குங்களா? சரி காட்டும். இதானா? ஆமா ரெண்டு பேர் போட்டோம். இதோட எட்பா மேல இருக்கு, மேல இறந்துருச்சு. ஓகே இது இறந்து போச்சு. இறந்து போச்சு. என்ன ரீசன்னால இறந்தது? இவ்வளவு நல்லா இருக்கு மீன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா போட்டு வாங்குறப்ப பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது ரெட் கேமல்னு சொல்லாமல் எஸ்ஆர்டி சொல்லாமா? இது மேக்மான்னு சொல்லலாம் ப்ரோ. மேக்மா. ஆமா அது என்ன, நான் கொடுத்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லாம இருக்கு. ஓகே செமையா இருக்கு. இதோட குட்டி எஸ்ஆர்டி மேக்மா மிக்ஸ் இந்த பேரண்ட். ஓகே ரிசல்ட் சூப்பரா இருக்கு. ஒரு ஃபீமேல் காட்டுறேன், பாக்கி ஃபீமேல் இது. ஓகே இந்த குட்டியோட அம்மா. இங்க
ஃப்ரைஸ் தான் இந்த ரூம்ல மேக்ஸிமம் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் தான் இங்க ஹிப் ஹாப் இருக்குங்க பாருங்க ஹிப் ஹாப் இங்க என்ன ப்ரோ இருக்கு இங்க ஃபெமிலஸ் இருக்கு ப்ரோ இந்த வேலியை தாண்டி தான் உள்ள வரணுமா நம்ம யார் போகுது ஃபெமிலஸ் எல்லா ஃபெமிலஸ் எங்க இருக்குங்களா ஆமா ப்ரோ 20 ஃபெமில இருக்கு மேல ஒரு 5 6 ஃபெமில இருக்கு இது ஃபெமில இதெல்லாம் ஆமா ப்ரோ நம்ம யூஸ் பண்ண எல்லாமே இம்போர்ட் ஃபெமில காக்கி ஃபெமில ப்ரைஸ் காம்ச்சல்ல அந்த கூப் சிந்தலி ஆமா ஆமா அவரோட அம்மா தான் சில்லி ரெட் கிராஸ் ஹெட் மார்க் ரெட் தான் இது நல்லா காக்கி ஃபெமில தான் அப்பா கலர் சூப்பரா இருக்கு ஃபுல் ரெட்டா இருக்கும் இதோட குட்டி தான் இப்ப அங்க இருக்கு ஆமா பதறா எவ்வளவு நாள்ல ரெடி ஆகும் இப்போ பாக்க 3 மந்த்ஸ் ஆயிரும் ப்ரோ 3 மந்த்ஸ் ஆகும் 3 மாசம் கழிச்சு இதோட குட்டி எனக்கு வேணும்னா இப்ப உங்ககிட்ட கிடைச்சிருக்கும் கொடுக்கலாம் ஓகே ஓகே எல்லாத்துக்குமே ஹெட் மார்க்கிங் இருக்கு ஆமா ஆமா ஃபுல்லா ஹெட் மார்க்கிங்கோட இருக்கு சூஸியா எடுத்து ப்ரீட் பண்றனால தான் ப்ரோ உள்ள ரிசல்ட் மேல்ஸோட ஃபெமில அதிகமா வச்சிருக்கீங்களோ மேல்ஸ் போன மாசம் இருந்துச்சு ப்ரோ 10 மேல் கிட்ட இருந்துச்சு ஓகே ஒரு 4-5 மேல் அடி ஆயிருச்சு ஓ 2-3 மேல் வெளியே கொடுத்துட்டோம் தெரியாது எவ்வளவு ஃபெமில இருக்கு உங்ககிட்ட இப்ப 26 ஃபெமில இருக்கு ப்ரோ ரெகுலேட் ஃபெமில 26 ஆ எல்லாம் மேல் 3 மேல் தான் இருக்கு எல்லாம் அடி ஆயிருச்சு ஓகே இப்போ இதுல இருந்து எனக்கு ஃபெமில யாராச்சும் வேணும்னு கேக்குறாங்க கொடுப்பீங்களா இது எல்லாமே யூஸ் வச்சிருக்கேன் ப்ரோ யூஸ் வச்சிருக்கறதாமா 26 மே யூஸ் இருக்கு 26 மே யூஸ் இருக்கு தான் ஓகே ஃபெமில எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ தால எல்லாம் ஸ்டார்டிங் 2000 பாத்து ஃபெமில ஓகே 4500 ரூபாய் நம்ம ஆளுங்க ஸ்டார்டிங் அப்ப ஆவரேஜா இருக்கும் ஆனா நான் நம்ம ஆளுங்க 450 ரூபாய் 500 ரூபாய் கேக்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் இல்ல கரெக்டா பிரைஸ் குடுக்குறாங்க எனக்கு குவாலிட்டி மேல நம்பிக்கை இருக்கு ஏன்னா உங்க ஹெட் பாப்ஸ் எல்லாமே ரிசல்ட் பார்த்தா தெரியுதுல அந்த குவாலிட்டி மேல எனக்கு ஃபெய்த் இருக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபீமேல் கொடுங்க எடுத்து கொடுக்கலாம் ப்ரோ கொடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் ஆமா அதுக்கான அத பிரைஸ் கொடுத்தா பண்ணிடலாம் சரி ப்ரோ சரி அடுத்த இடம் பார்க்கலாமா ஜாரி யூனிட் பார்க்கலாம் ஜாரி யூனிட்னா இங்க என்ன சைஸ்ல ப்ரோ போட்டுருப்பீங்க நீங்க ஃப்ரை 1 இன்ச்ல போடுவோம் ப்ரோ நடக்க முடியும் ஃபீட்ல அந்த மாதிரி வாம்ஸ் அடிப்பீங்களா வாம்ஸ் ஒக்கிகோ எக்ஸ்போ எல்லாமே தான் ப்ரோ எல்லாமே கலந்து தான் ஆட்டிமியா கலந்து அடிச்சுடுறது 1 இன்ச் ஃப்ரை வந்து இதுல இருந்து பார்ட்டிஷன் இடத்துக்கு போகணும்னா எத்தனை மாசம் கழிச்சு போவோம் ஜார்ல 40 நாள் டைம் கொடுப்போம் ப்ரோ 40 நாள் ரெண்டு தடவை ஜார்ல கிளீன் பண்ணுவோம் ஓகே ஓகே அதுல ஹெட் வரும் ஹெட் வரா தனியா பிரிச்சு எடுத்துறது ஜார்ல இருந்தே பிரிச்சிருவீங்க ஜார்ல இருந்தே ஹெட் வரா மட்டும் தான் டேங்குக்கு போகும் ஃபீமேல் எல்லாம் தனியா சேல் பண்ணிடுவோம் லோ காஸ்ட்ல லோ காஸ்ட்ல கொடுத்துருவீங்க ஃபீமேல் ரிசல்ட் வராதது எப்படி தான் வரும்ல ஆமா லேட் ரிசல்ட்டா இருக்கும் அது ஹெட் வராது எல்லாமே கொடுத்துருவோம் லோ காஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா ரிசல்ட் வராதது எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் ஆனா அது வேஸ்ட் யாரும் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க வேஸ்ட் நீங்களே சொல்லிறீங்க இங்க மாடியில் வச்சிருக்கீங்க ஆமா ப்ரோ இந்த இது வந்து இம்போர்ட் ஸ்டாக்க இப்பதான் ரெடி பண்ணேன் இங்க 150 மீன் இம்போர்ட் பண்ணலாம் ஓகே இது தண்ணி தொட்டிங்களா ஆமா ப்ரோ ரெண்டு வச்சிருக்கீங்க 4 இருக்கு ப்ரோ 4 வச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்ன பேசு ப்ரோ ஹெட்பாப்னா கொஞ்சம் சைஸா இருக்குங்க இல்ல இம்போர்ட் ஃப்ளோரான இது ஓ ஹெட்பாப் கிடையாதா கிடையாது இம்போர்ட் அதான் பாத்து இவ்வளவு பெருசா இருக்கு 10 டேஸ் ஒன்ஸ் நமக்கு 150 பீஸ் இம்போர்ட் எடுப்போம் ப்ரோ ஏ கிரேட் டபுள் ஏ கிரேட் இது ஏ கிரேட் லாஸ்ட் 10 பீஸ் இது புக் ஆயிருச்சு ஓகே ஓகே நியூ ஸ்டாக் வந்து 5ஆம் தேதி வருது ப்ரோ ஓகே இது பிரைசிங்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஹெட்பாப்ஸ் ஒரு ஹோல்சேல் சொல்லுங்க 10 பீஸ் எடுத்தா 850 ப்ரோ
தெரியும் சொல்லுங்க. இப்ப எனக்கு 5000 ₹6000 நான் தரேன், எனக்கு உங்க பேரண்ட் மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம். இங்கேயுமே நான் நிறைய ஹெட்பாப் போட்டிருக்கீங்க. இந்த வீட்டு வந்து இம்போர்ட்டர் ஃபோரானுக்காக மட்டும் நீங்க அது இம்போர்ட்டர் ஃபோரன் இல்லை, அதனால ஹெட்பாப் போட்டு வச்சிருக்கேன். ஓ ரைட், அப்படியா? 5ஆம் தேதி வந்துடும் ப்ரோ இம்போர்ட்டர் ஃபோரான். இம்போர்ட்டர் பெட்டாஸா இருக்கு? பெட்டாஸ் ஆமா. ஓகே, எப்படியும் வீடியோ போடுறதுக்கு ஒரு வாரம் மேல ஆயிரும். நான் கிளிப் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க, உங்க மீன் எல்லாம் போட்டு விடலாம். எண்டிங்ல இம்போர்ட்டர் மீன் கேப்பாங்க. சில பேர் ஹெட் வேணும் மார்க்கிங் எல்லாமே கேட்பான். இது ப்ரோ ஒரு ஃபிஷ் இறந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதோட இறந்துச்சுங்களா? இது இல்ல, இது உயிரோட தான் இருக்கு. நம்ப மாட்டேன், தனியில போட்டு மார்க்கிங் பாருங்க. அதெல்லாம் நோஸ் மார்க்கிங், கீழே மார்க்கிங் பாருங்க. இதோட ஃபாதர் இறந்துருச்சு. ஓகே, பேங்கிள்ஸ் கட்டும் காட்டுங்க. இல்ல இப்ப அந்த பேபிஸ் எல்லாம் காமிச்சிருந்தீங்களா, அதுக்கு முந்தின செட் ஆகுது? எடுப்பீங்க போட்டிருக்கீங்களா? ஓகே, மார்க்கிங்லாம் பாருங்க, ஃபுல்லா தெரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு எடுத்து வச்சதுங்களா? ஆமா, நான் பிட்டிங் கார்டு தான் எதிர்பார்த்தேன். மோசம் தெரியுதா? ஆனா எனக்கு முன்னாடி காமிச்சிருந்தீங்களா அந்த விஷயம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா இதோட அதான் நல்லா இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு தான் ஒன்னு பிடிக்கும்ல. தெரியுதா மோசம் டாட் கண்ணு கெட்டணும் டாட். ஓகே, நம்ம ஒன் பிட் இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு பர்சனலா போல் டாமினேட் ஃபிஷ் பிடிச்சிருக்கு. ஆமா, சோ போல் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அது அவ்வளவு உங்களுக்கு பிடிக்குது. எனக்கு இந்த கேப் வந்து மார்க்கிங் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. சிலது வளர வளர மெர்ஜ் ஆயிரும், சிலது வளரும் பிரியவும் செய்யும். கரெக்டா, ரெண்டுமே நடக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, அதோட ஃபாதர் எல்லாம் மெர்ஜ் ஆகாம தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இதுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வரலாம். சூசியா தான் ப்ரோ பேரண்ட் எடுக்கிறது எல்லாமே. ஓகே, பட் இப்ப மேக்ஸிமம் இருக்கிற ரெட் பாப்ஸோட பேரண்ட் எல்லாமே இந்தியன்களா இல்ல இம்போர்ட்டட்? எல்லாம் இம்போர்ட்டட் தான் ப்ரோ. இம்போர்ட் தான். இப்பதான் அப்ப எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்றீங்க? ஆமா, பேரண்ட் ஆகிறதுக்கு 8 மாசம் ஆயிரும்ங்களே. ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரோ பேரண்ட். ஓகே, ஆனா ஹெட் இறங்கி இருக்கு. இம்போர்ட்டடுங்களா இது? சைஸ் இருக்கு. அது ஏ கிரேட் சொன்னேன்ல அந்த தான். ஓகே, புக் ஆயிருச்சு, நாளைக்கு ஷிப்பிங் போடணும். ஓ, இதெல்லாம் புக் ஆனதுங்களா? ஆமா. இது இதெல்லாம்
இம்போர்ட் எல்லாம் புக் ஆயிருச்சு ப்ரோ. அப்ப 10 பீஸ் 15 பீஸ் தான் இருக்கு, எல்லாம் புக் ஆயிருச்சு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுதான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. யாரும் கேட்காதீங்க, அமௌண்ட் போட்டாங்கல்ல ப்ரோ. அஞ்சாம் தேதி நியூஸ் ஆகுறது ப்ரோ. அஞ்சாம் தேதி அதான் அதோட கிளிப்பிங்ஸ் வந்து போட்டுறோம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா சாம்பிள் மாதிரி நம்ம ஓரளவுக்கு பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். பாத்துருக்கோம் தானே? பாத்துருக்கோம். இதே மாதிரிதான் வரும். நம்ம ஒரு 5% கூட பாக்கல, கவுண்ட் வைஸ்னு பார்த்தா இல்லையா? சும்மா சாம்பிளுக்கு அங்கங்க பாத்துட்டோம். உங்க நம்பர் நான் கொடுத்துறேன். லொகேஷன் மதுரை. ஆமா மதுரை. ஓகே, லொகேஷன் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். டைரக்டா வந்து வாங்கலாம். ஆமா வாங்கலாம். சரி ப்ரோ, உங்க நம்பர் கொடுத்துறேன். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹோல்சேல் ரீடெயில் எல்லாத்துக்குமே. நன்றி. நன்றி. ஆ